ஆக்சுவலாக இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே போகிறேன். மாமா வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டு கிரவுண்டில் யார் ஒன்று சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டாக போயிட்டு அப்படியே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க, எங்கே போகிறேன், ஏமோ போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியுது அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. அசிக்குட்டி போரை போட்டு அந்த அந்த வால்வன்னு சொல்லுவாங்க, அந்த வால்வ் வந்து இது பண்ணிவிடுவாங்க. எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. தரிசு நிலமாக இருக்குது, நிறைய பக்கம் நிறைய பக்கம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் எங்கள் ஊர் அழகாக நிறைய காடு குத்துறாங்க. என்ன காடு பிரியா நீங்கள் சொல்ல முடியா? பருத்தி காடு. பருத்தி காடு கொத்தி அதில் அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி கொத்திட்டு இருக்காங்க. அம்மா பிரியா போச்சு, பிரியா நாத்து உடனே இல்லை தங்க விட்டுருச்சுங்க. நான் பார்த்தீங்களா இப்போ தான் நானும் பிரியாவும் சேர்ந்து அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோப்பில் போயிட்டு இங்கே காடு கொத்துனாங்க, பருத்தி காடு. அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். செம்ம வெயில், எப்படி தான் கொத்துறாங்கன்னு தெரியல பாவம். சரியான வெயில். இப்போ போய் ஜஸ்ட் குட்டி வந்து அவங்க அத்தைட்ட இருக்கா தாரணிக்கிட்ட, அவளை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி ஏதாவது கேம் விளையாடலான்னு இருக்கோம். அப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிள்ளைங்களாம் இனிப்பாக இருக்கும் புளியங்காய் வந்து பறிக்க போகிறோம். இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னா புளியம்பழம் தான் இருக்கும். அவர் தான் உங்கள் குட்டி சித்தப்பா. குட்டி சித்தப்பா சொல்லு. குட்டி சித்தப்பா ஜஷியோட சித்தப்பா பாருங்க மரத்தில் ஏறுறாரு. சித்தப்பா 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 புளிய மரத்தில் ஏறுறாரு. எப்படி கட் பண்ண சொல்லு, சொல்லு அம்மாட்ட எப்படி கக்கு மீன் கம்மி எப்படி இப்ப சொல்லு. அப்பாக்கு தெரியாது சொல்லு. இப்படி கட்டு பண்ணி கட்டு பண்ணி மசாலா தடவி குழம்பு ஊத்தி போட்டு சாப்பிட்டு பாப்பா எப்படி வந்து சாப்பிடுவ? ஆ சரி அப்பாய்க்கு இது காய்ச்சல் ஆக்கி கொடு, விஜினல் பண்ணி ஆக்கி கொடு. காய்ச்சல் எப்படி செய்யணும்? மறந்துடுச்சு. இலையில போட்டு தருவோம். இலையங்க இலையங்க எப்படி அப்பாய்க்கு போட்டு கொடுப்ப? இலைய புடுங்கி உள்ள போட்டு இப்படி சாப்பிட்டு இப்படி சமைச்சு அழகா பேசு. நாங்கள் பாரு நாங்கள் குளத்துக்கிட்ட நிற்கிறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட கோவில் இருக்கு, கோவில் பக்கத்துலயே குளம் இருக்கு. நாங்கள் அப்படியோ களை போட்டு விளையாடுவோம். வாய் வந்து போச்சு. எஸ் ஆஃப் கோர்ஸ் சூப்பரா இருக்கா ஜஷி பாருங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து எவ்வளவு பேர் கலந்துக்க போற பாருங்க இப்போ எப்படி விளையாடுறா பாருங்க. இங்க பெருசா குட்டியா, பெருசா குட்டியா சொல்லுங்க காமி கண்டி பிடிக்கா பாருங்க. கையில பிடிக்கா அம்மா, நீ நண்டை எடுத்து விடற. ஆமா போயிருச்சு. தெரியும் அதுக்கு இப்படி கலங்கலா இருக்குன்னு தெரியாது.
அங்கிருங்க நண்டு ஓட்ட போட்டு வச்சிருக்கு. இங்க இருங்க, இந்த கரையில இருந்து அந்த கரையை கடக்கா 5 ரூபா கொடுப்பேன். பாண்டி போய் ஒரு டைம் இறங்க நல்லா ஞாபகம் சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா, இப்படி பேண்ட சுருட்டுக்காங்க. இந்த நாத்த குளத்துல ஓடுவாங்க. முன்னாடி மாடல இதுக்குள்ளதான் குளிப்பாட்டுவாங்க. என்னது எங்க லைட் போட்டு பாக்கணும், இங்க பாக்கணுமா லைட் போட்டு? அந்த கையை ரைட் ஹேண்ட்ல சொன்ன இல்ல களத்துக்கு போடுவோம். யாரோட கல்லு வந்து குளத்துல வந்து ரொம்ப தூரம் போதோ அவங்க தான் அவங்களுக்கு அண்ணே சோய் பிரியாணில பிரியாணி வாங்கி தருவாங்க. இல்ல அண்ணி கையால சமைச்சு கொடுப்பேன். என்னோட கை கொஞ்சம் நீளம் இந்த நான் பிடிச்சிக்கிறேன். என்ன ஜஸ்வி தண்ணிக்கு போக மாட்டேங்குதா கல்லு? தாண்டி போடு எனக்கு வர மாட்டேது. அது மாதிரி என்ன பண்றேன்
ஜஸ்வி அந்த கல்ல அங்க நின்று போகுமா? அப்படி போட்டா ஒரே இடத்துல விழுது. ஜஸ்வி எவ்வளவு பெரிய கழுத்துக்கு போறாங்க பாருங்க. ஜஸ்வி நானும் ஒரே டிரெஸ் நாங்க மேட்சோ மேட்ச் ஆச்சோ அதான் நினைப்பாங்க. கல்லு கொடுத்துல உனக்கு என்ன மேட்சோ மேட்சதுமா ஜஸ்வி அப்பா எங்க? ஜஸ்வி அங்க உங்க அப்பா வராங்க. எங்க எங்க போனாங்க? எங்க காட்டு? இப்ப நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா தோத்துட்டேன். இப்ப செகண்ட் கேம்ல கண்டிப்பா நான் வந்து வின் பண்ணுவேன். சமர்ப்பிக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்க புளியங்காய் சாப்பிட போறோம். புளியங்காய் வந்து ரொம்ப புளிக்கு உள்ள காயா இருக்குது. ஒரே மாதிரி இருக்கும் ஷேப். யாரு வந்து ஒரே கொஞ்சம் ஸ்பீடா சாப்பிடுறாங்களோ மெயினான விஷயம் அந்த சீட்ஸோட அந்த சாரி சீடு இல்ல இந்த பட்டை இருக்குல்ல அந்த பட்டையோட சாப்பிடணும். அண்ணி அது இதும் பாருங்க. பட்டையோட சாப்பிட்டா அவங்க வின்னிங்க. சூப்பர் வெரி குட் வெரி குட். இது 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 மூணு தாரணி மூணு விட்டு மூணு நல்லா கீழே போடு. எல்லாம் கீழே போடு. நாங்க பாருங்க மூணு காய் இருக்கு. ஐயோ மூணு காய் இருக்கு. அழகு ஒரு காய் அப்ப நீ சாப்பிடு. என்ன மட்டும் குண்டா சரி குடு அப்புறம் ஓகேவா? யாருக்காவது பாகுபாடு இருக்கா? பாகுபாடு இருக்கா? அதாவது யாருக்காவது எனக்கு பெருசா குட்டியாக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? அது என்ன சாப்பிடுங்கப்பா பச சாப்பிடணும் அவ்வளவுதான் பந்தடா. பவி சூப்பர் சூப்பர் பவி. இதுலயும் பவி தான் ஃபர்ஸ்ட். இதுலயும் பவி தான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே துப்பிட்டீங்க. யாருமே வின்ல. எல்லாருமே அவுட். ஓடுங்க எல்லாரும். எல்லாருமே துப்பிட்டீங்க. இங்க பாருங்க ஜஷி விடு தொங்குறா. ஜஷி விடு தொங்குறா. ஜஷி விடு தொங்குறா. இப்ப நான் தொங்க போறேன். இப்படி அப்புறம் அப்புறம் பாத்தன்னே வீட்டுக்கு போறோம் சொல்லி ஓடுறோம். நாங்க வீட்டுக்கு போறோம் போயிட்டா கடைசியில எங்க ஊர் பாருங்க பச்சை பசேல் இருக்கு. இப்போ லைட்டா வெயில் அடிக்குது. சரியா தெரிய மாட்டேது. நான் ஈவினிங்னா சூப்பரா தெரியுங்க. போய் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஏதாவது ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்தோடனே நானும் ஜஷி குட்டி நல்லா சாப்பிட்டு முடிச்சோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை கண்டில் அப்படியே தூக்கத்தை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ராசம்மா எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநி கொடுத்துருக்கு. இப்போ தான் எங்கள் மாமா அவரை ரெட்டி கூட போயிட்டு நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? என்ன வீடு வாசல் கூட்ட சொல்றாருங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? விளையாட போயிட்டு இருக்கிற கிரிக்கெட் மேட்ச்சு
யசி குட்டி பாருங்க. ஏய் ஏய்டா மூமு கரெக்ட்டே சாப்பிட்டு பாரு. யார் வாங்கி பா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இப்போ வந்து இளநி குடிச்சிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளசி விட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டில் போயிட்டு எங்கள் மாமியார் சமைச்சிட்ருக்காங்க. சாதம் அப்புறம் ரசம் வாழைக்காய் வறுவல் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு லைட்டாக வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய். அதில் ஒன்றுமே இல்லை மாமா, அதில் அது அதுவே ரொம்ப அப்படியே இதாக வழுக்கையாக தான் இருந்துச்சு. லட்சுமி பார்க்கறது வந்து சொல்லி கொடுமா, சொல்லி கொடுப்பா. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அடுத்த பாருங்க. எங்க வீட்டு மகரம்? எங்க வீட்டு மகரம் இல்லை, நான் வந்து தேவதை. எங்க ஊரை பாருங்க, இப்படி பச்சை பசேர்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொக்கு பறக்குது, அப்படியே மாடு மெய்யுது, எல்லாருமே மெய் அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லா இருக்குங்க பார்க்க. தை மாதம் டைம்லாம் எங்கள் வீடு சூழ் வீட்டு பக்கத்தில் நல்லா பச்சை பச்சையாக இருந்துருக்கும். எங்கள் மாமியார் இப்போ கொஞ்சம் புல்டோசர் வந்து நிறைய விட்டு வச்சுட்டாங்க. நல்லா சட்டி சோறு தின்னு விட்டு தூங்கி இருந்துச்சு நாய்க்கு பேச்ச பார்த்தீங்களா? ஆ, சட்டி சோறு தின்னு தூங்கி இருந்துச்சு ஒத்துக்கிறீங்க. இவர் என்ன வேலை பார்த்தாரா சொல்லு சொல்லு. ரெட்டி குழம்பு டஷ்ய பாருங்க, ரெட்டி குழம்பு போய் விளையாண்டு வந்தார். நானும் இரு டஷ்யூரு என்னையும் ஜஷ்யும் பாருங்க. ஜஷ்யம் இங்கே பாருங்க, இங்கே வந்து இல்லைவங்க அந்த நேரத்துக்கு மாச்சம் வச்சுக்கலாம். ஏன் ஜஷ்யம் பாருங்க, மேட்சோ மேட்சாச்சோ ஜஷ்யம் குட்டி. இது தூக்கி போடுறா தெரியாது, உடச்சி உள்ளே இருக்க அந்த இதை சாப்பிடணும், வேலையை சாப்பிடணும். அம்மா நின்று சிரிக்கிறார். ஏன் தான் சிரிக்கிறாங்க ஜஷ்யம் குட்டி? இங்கே வந்து எல்லாத்துட்டையும் எங்கள் அப்பாயி ஸ்லிப்பரை தொலைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டா. கம்மி ஊத்துறேன் ஜஷ்யோட மச்சான், எப்படி பேசுவோம் பாருங்க. மாமா பையன் நீ பிபி வாங்கினியா? எப்போ பிபி வாங்கினா? நான் வாங்கினா. சரி, காலை என்ன சாப்பிட்ட? கால் என்ன சாமி சாப்பிட்ட காலையில்? ஒரு ஆள் பாருங்க, அவளுக்கு கேமரா எடுத்துருவா. அப்படியே ஓடி வந்து அப்படியே அண்ணன் மாதிரி வினோத் மாதிரி அப்படியே ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிடுவோம். அப்படியே அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. சாமி நீ வாடி தங்கம்மையில் ஒரு ஆள் பாருங்க, அவங்க அத்தை வந்து பிள்ளை மருமலை வச்சு தான் மூஞ்ச மறைச்சுக்கு. ஹாய் சச்சு சாமி, ஹாய் சொல் சாமி. கவிமித்ரா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுடி தங்கம்மையில், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் ஜஷி சொல்லு. வெக்கப்படுறா, ஏய் ஹாய் ஜஷி சொல்றா, பார்த்து ஹாய் ஜஷி சொல் சாமி. ஏ மாமியா பாருங்க, பிள்ளைய குளிச்சுன்னு சொல்லிட்டு கத்துது. பாப்பா குளிச்சு விட்டு மேக்கப் போட்டுட்டேன். ஏ இவ்வளோ பாக்குது, எங்க குளிச்சு விட்ட அப்படின்னு கேக்குது. ஐயோ கண்ணுக்குட்டி கொன்னா அப்படின்ற பாருங்க. நீ கண்ணுக்குட்டி என்ன சரி வாசமா